எப்படி வந்து ஒருத்தரால் இவ்வளோ பெரிய சொசைட்டியை மெயின்டைன் பண்ண முடியுது, இத்தனை ப்ராஜெக்ட்ஸு, இத்தனை பிரச்சனைகள், இத்தனை பேரை என்கரேஜ் பண்ண முடிஞ்சுது, ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, சைக்கலாஜிக்கலி, மென்டலி, சோஷியலி, அவ்வளோதான் பண்ண முடியும். ஒரு குடும்பம் நடத்துறதுக்கே கிழியுது, ஒரு ஆஃபீஸ் நம்ம நடத்தணும்னா எவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஹவ் இஸ் ஏபிள் டு மேனேஜ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு சூத்திரம்தான், ஒரே ஒரு என்ன சொல்யூஷன் என்னென்னா, நோ எக்ஸ்பெக்டேஷனோட ஒர்க் பண்ணுவார். ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாருன்னா அவங்க முடிச்சிருவாங்கன்னு விட்டுற மாட்டார், அங்கே எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, ஆனால் அங்கே கனெக்ட் பண்ணுவார். எங்கே இப்போ பெங்களூருக்கு வந்து ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற கோர் மாஸ்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவர் எல்லாருக்கும் ஃபோன் அடிப்பார். ஹி வில் நாட் மிஸ் எனிபடி. இப்போ ஹைதராபாத் போனவுடனே அங்கே யார் கோர் மாஸ்டர்ஸ் இருப்பாரோ எல்லாருக்கும் ஒரு ஃபோன் அடிப்பார். ஸோ அப்படி ஒரு ஒரு இடத்துக்கு போகிறப்ப அந்த கோர் பீப்புளை வந்து டச் பண்ணுவார். யார் வீட்டுக்கு போகணும் போகக்கூடாது அது அவரோட ஸ்கெட்யூல்லே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து அவர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப லஞ்சை பற்றி கேட்டாலே திட்டுவார், நோ டைம் இருக்கே, ஃபோர் ஹவர்ஸ் வை ஆர் யூ ஆஸ்கிங் நவ் அப்படின்னு. டோட்டலி அன்பிளான்டாக இருப்பார். ஆனால் எல்லாமே ஒரு டிவைன் பிளான் மூலியமாக நடக்கும். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கிற எல்லாரையும் அவர் வந்து டச் பண்ணுவார். நான் ஒரு கிரேட் குரு அப்படின்னு பார்க்க மாட்டார், ஐம் ஆல்வேஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு தான் பண்ணுவார். அவர் காலையே விழ விட மாட்டார், ஏன்னா காலில் விழுந்தால் சிஷியர்களாக வந்து ஏற்றுக்கணும். அதனால அவர் யாரையும் காலில் விழ வந்து ஒத்துக்க மாட்டார். ஒரு குருவாக வந்து எல்லாரையும் வந்து அவர் ட்ரீட் பண்ணுறதும் சரி, நிறைய வீட்டுக்கு போயிருக்கார். அவர் போனப்போ வந்து அந்த குடும்பத்தில் யாரும் ஒருத்தர் தான் தியானம் செஞ்சிட்ருப்பாங்க. இவர் அந்த குடும்பத்துக்கு போனவுடனே எல்லோரும் ஓகே, ஏதோ குரு வந்திருக்காருன்னு நினைப்பாங்க. இவர் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு நிறைய பேர் வந்து தியானத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, தியானம் செஞ்சால் இந்த அளவுக்கு சமைக்கலாமா? ஏன்னா அந்த லேடிஸோட செக்ஷன் அது, அங்கேயும் போய் அவர் நல்லா சமைச்சு பரிமாறுறப்ப அந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு நிறைய பேர் அழுதுருக்காங்க, இப்படிப்பட்ட சாப்பாடு நாங்கள் வந்து சாப்பிட்டது இல்லை அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் பத்ரிஜி. ஸோ யாருக்கு வந்து அவங்க சோல் லெவலில் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து என்ன கைடன்ஸ் கொடுக்கணுன்ற பக்கம் வந்து அவர் அதில் வந்து ரியல் எக்ஸ்பர்ட் சொல்லணும்.